Hello viewers, I'm Maithili. In 11th Max Basic Algebra Exercise 2.12 order 10 sum, we will video la paaka porom. Question paarenga, if log x by y minus z equal to log y by z minus x equal to log z by x minus y, then prove that x y z equal to 1 and we prove panna porom. Ipo enna panna porom na ellame equal to k nu eduthik porom. Paarenga, log x by y minus z is equal to log y by z minus x is equal to log z by x minus y equal to k. Because ellame or equal to la irukku adanalai na ellame this is equal to this, this is equal to this na na edho or variable kudukka poren ipo thani thaniya equal to la yena idu ipo 2 irukku nu vechukongala 2 is equal to 2 2 is equal to 2 na kandipa this is equal to edho one nra mari 2 ah da irukum adanalai na 2 nku badhila na or k nu kuduthirken appdin vechukongala இப்ப தனி தனியா this is equal to this is equal to this is equal to கொடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே equal to னும் போது இதுக்கு இது equal தான் இருக்கும் இதுக்கு இது equal தான் இருக்கும் இதுக்கு இது equal தான் இருக்கும் அப்போ தனி தனியா நான் equal to k கொடுத்தனா என்ன ஆகும்னு பாருங்க log x is equal by y minus z equal to k வா இருந்துச்சுனா இது அடுத்து பாத்தீங்கன்னா log x is equal to இது மேல multiply ல போய்டும் multiply ல k into y minus z ஆயிடும் அப்படி பாத்தீங்கன்னா log x is equal to ky minus kz இப்போ log x ஓட வேல்யூ தெரியுமா அதே மாதிரி நம்ம log y க்கு கண்டுபிடிக்க போறோம் log y பாத்தீங்கன்னா திரும்பி அதுவும் equal to by z minus x is equal to k மறுபடியும் அது multiply ல போகுது multiply ல போனா இப்ப நான் தனித்தனியா ரெண்டுத்துக்குமே multiply பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே multiply ஆகும் அப்ப log y is equal to kz minus kx So, இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி log z க்கு log z equal to x minus y equal to k னால log z is equal to kx minus ky சரி இப்போ நான் log x log y log z எடுத்து வந்துட்டேன் என்ன ப்ரூவ் பண்ணனும் x into y into z ஓகே இப்போ நமக்கு கிடைச்சது என்ன log x log y log z நமக்கு தெரியும் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு x y z என்ன ஆயிடும் log ஓட ப்ரோசிஜர் படி ப்ராடக்ட் ரூல் படி எல்லாத்தையும் மல்டிப்ளைல கொண்டு போய்லாம் அப்ப log ஆ இங்க இருக்குிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா ஆடிங் 1 2 and 3 இப்படி தான் நீங்க திங்க் பண்ணணும் நான் என்ன நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டூல இருக்குன்னா இங்க பார்த்தா நமக்கு லாக்ல இருக்கு சோ லாக்ல இருக்குிறதுனால இத வந்து மல்டிப்ளைல பண்ணா நமக்கு x y z வராது log log ஓட கூட இருக்குிறதுனால அதனால இது அடிஷன் பண்ணனா நமக்கு multiply ல வந்துரும் சோ ப்ராடக்ட் ரூல் படி எடுத்து போறதனால ஆடிங் 1 1 2 and 3 இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்க பாருங்க log x plus lhs எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணிக்கோங்க log y plus log z equal to ky rhs எல்லாம் ஆடிங்ன்றது அங்க இருக்குறதோட plus போட்டு சைன் எழுதி போறேன் plus kz minus kx plus kx minus ky பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே அடிஷன்ல இருக்கு according to product rule இது என்ன ஆயிடும்னா log x y z equal to இங்க பாத்தீங்கன்னா ky plus ky minus ky cancel ஆயிடும் plus kx minus kx cancel ஆயிடும் இது எல்லாமே 0 ஆயிடும் எப்போ ஒரு log equal to 0 வா இருக்கோனா இந்த log பாத்தீங்கன்னா xyz equal to 1 ன்னு இருக்கும்போது தான் இங்க 1 இருந்தா தான் இது வந்து நமக்கு 0 வா இருக்கும் சோ therefore xyz equal to நீங்க 1 ன்னு எழுதி முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அந்த சம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் ன்னு எழுதிக்கோங்க thank you